இன்னைக்கு நம்ம சினிமா பதிவில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் ஒன்று நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஜடேஜா கிரிக்கெட் விளையாடுறவர், இவரை தெரியாதவங்களே இருக்க முடியாது இல்லையா? கேப்டன் விஜயகாந்த், இவரையும் தெரியாதவங்க இருக்க முடியாது. இவங்க ரெண்டு பேருக்கும் இடையிலான ஒரு சின்ன விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். அதாவது ஜடேஜாவிற்கு ரொம்ப ரொம்ப பிடித்த கேப்டனோட பாடலை பற்றி தான் இன்றைக்கி இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்திய கிரிக்கெட் அணியின் பிரபல பந்து வீச்சாளர் ஜடேஜா இப்போது ஆல்ரவுண்டராகவும் இருந்து வருகிறார். சமீப காலமாக பேட்டிங்கிலும் இவர் பட்டையை கிளப்பி வருகிறார். ஜடேஜா தற்போது ஐபிஎல்லில் சென்னை அணிக்காக ரொம்பவும் சூப்பராக விளையாடியிருக்கார். அதேமாதிரி கிரிக்கெட் மைதானத்தில் எப்பவும் தன் ரசிகர்களை மிகவும் குஷியாக வைத்து கொள்பவர் ஜடேஜா. கேட்ச், எதிரணி ஒருவர் அவுட், இந்த மாதிரியானதை பார்த்தீங்கன்னா அவர் வெளிப்படுத்தும் விதம் பார்க்கின்ற ரசிகர்களை ரொம்பவும் ரசிக்க வைக்கும். ஓகே, இப்போ விஷயத்துக்கு வரலாம். அஸ்வின் இவரோட விளையாடுகிற ஒரு சக வீரர், இவரை பற்றிய ஒரு ரகசியத்தை அஸ்வின் சொல்லியிருக்கிறார். அதாவது அஸ்வின் வந்து தமிழகத்தைச் சேர்ந்த வீரர். ஒரு தடவை அஸ்வின் வந்து ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. எப்போதும் வந்து அவர் என்ன பண்ணுவாராம், ஒர்க் அவுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தமிழ் பாடல்களை கேட்டுக்கொண்டே தான் ஒர்க் அவுட் செய்வது அவரோட வழக்கமாக. அன்றைக்கும் அதே மாதிரி தமிழ் பாடல்களை கேட்டுக்கொண்டே ஒர்க் அவுட்டில் ஈடுபட்டிருக்கிறார். திடீரென ஜடேஜா உள்ளே வந்து தன்னுடைய பிளேலிஸ்ட்லேருந்து ஒரு பாட்டை போட்டு கேட்டுகிட்டே இருந்தாராம். அந்த பாடல் வந்து விஜயகாந்த் நடித்த வானத்தை போல படத்தில் அமைந்த ஒரு பாடல். அதாவது எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. இந்த பாட்டை போட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாராம். அஸ்வினுக்கு செம்ம சாக்கம், என்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஜடேஜாட்ட கேட்டவுடனே ஜடேஜா சொன்னாராம், என்னமோ இந்த பாடல் என்னை ரொம்பவும் கவர்ந்து விட்டது, அதனால் இந்த பாடலை நான் அடிக்கடி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அதோடு நில்லாமல் அந்த படத்தை பற்றியும் விஜயகாந்தை பற்றியும் அஸ்வின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாராம். கேப்டன் எப்படியெல்லாம் ஃபேமஸாக ஆகியிருக்கார் பாருங்களேன், எப்படி எல்லோரையும் கவர்ந்துருக்கார் பாருங்களேன். அடுத்து ஒரு சூப்பரான பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா, பபாய்.